ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தீப்தி. வெல்கம் டு தீப்தி விமன் டிப்ஸ். ஸோ இன்னைக்கு காய்ச்சலால் பாதிக்கப்படுற குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள் ஏற்படும், காய்ச்சல் வர நேரங்களில் தாய்மார்கள் எந்த மாதிரியான அட்டென்ஷன் எடுத்துக்கிட்டா நம்ம குழந்தைகளுக்கு நோய் தொற்று ஏற்படாமல் தவிர்க்கலாம் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காய்ச்சல் அப்படின்னு ஒண்ணு இன்னைக்கு இருக்க எல்லா தாய்மார்களுமே ரொம்பவே பயந்துடுறாங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வர காய்ச்சல் எல்லாமே நம்ம குழந்தைகளை கண்டிப்பா படுக்க போட்டுடுது. சோ காய்ச்சல் வர நேரங்கள்ல எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் கண்கள் தாங்க. கண்கள்ல அளவுக்கு அதிகமான சோர்வு இருக்கும். சோ கண்கள் சோர்வு இருந்தது அப்படின்னாலே கண்டிப்பா குழந்தைகளுக்கு காய்ச்சல் வரப்போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது விஷயம், நல்லா ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்க குழந்தைகள் திடீர்னு மூளையில போய் படுத்துப்பாங்க. உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. நடக்க கூட ஸ்ட்ரென்த் இல்லாத அளவுக்கு உடல் ரொம்ப வெலவெலன்னு போயிடும். அடுத்ததா, அவங்க தொண்டை பகுதியில எச்சில் முழுங்கும் போது ஒரு வலி ஏற்படும். இந்த வலி தான் த்ரோட் இன்ஃபெக்ஷனா மாறி நாளைக்கு கோல்டா மாறும். அதுக்கப்புறமா தான் சளி இரும்பல் மாதிரியான பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம், அதிகமா நான் வந்து வறண்டு போயிடும். சோ தண்ணி நிறைய குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, சாப்பிடும் போது எனக்கு வாய் கசப்பா இருக்கு, என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா காய்ச்சல் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஓரளவுக்கு எல்லாருக்குமே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் போதே நம்ம போய் டாக்டர் பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா காய்ச்சல் வர்றது பிகினிங் ஸ்டேஜ்லயே ஸ்டாப் பண்ணிட முடியும். ஆனா அப்படி இல்லாம பல பேர் காய்ச்சல் வந்ததுக்கு பிறகு டாக்டர்ஸ் கிட்ட போவாங்க. நம்மளுடைய மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கு அப்படின்னா, ஒரு மருத்துவமனைக்கு போய் மருத்துவரை பார்த்த உடனேயே மருத்துவர்கள் மருந்து கொடுத்த உடனே 4-5 மணி நேரத்துக்குள்ள எப்படியாவது காய்ச்சல் விட்டுடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல காய்ச்சல் வந்ததோ அதே போல கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த ஃபீவரும் சரியாகணும். அப்படி இல்லாம ஒரு மருத்துவர் கொடுக்குற மருந்துல உடனடியா இந்த ஃபீவர் சரியாச்சு அப்படின்னா கண்டிப்பா அதனால சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படிங்கறது தவிர்க்கவே முடியாத விஷயம். மருத்துவமனைக்கு நீங்க போன உடனேயே மருத்துவர்கள் சிகிச்சை அளிச்சு 24 மணி நேரத்துல இருந்து 48 மணி நேரம் வரைக்கும் உங்க குழந்தைக்கு அந்த மருந்து வேலை செய்யறதுக்கு டைம் எடுக்கும். சோ அந்த 24 மணி நேரத்துல இருந்து 48 மணி நேரத்துக்குள்ள மருத்துவர்கள் கொடுத்த மருந்துகள் வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனே தானாவே சாதாரண ஃபீவரா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆயிடும். அப்படி இல்லாம ஒருவேளை மர்ம ஃபீவராவோ இல்ல டெங்கு ஃபீவராவோ இல்ல வைரல் ஃபீவரா வேற ஏதாவதுனா இருக்கலாம், ஆனா வேற ஏதாவது காய்ச்சல் இருந்து அப்படின்னா 48 மணி நேரம் தாண்டினதுக்கு அப்புறமும் இந்த ஃபீவர் குறையாம இருக்கும். அப்படி குறையல அப்படின்னும் போது கண்டிப்பா அதுக்கடுத்துதான் மருத்துவர்கள் பிளட் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. சோ ரத்த பரிசோதனையில எல்லாருமே இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கோம். அதனால முக்கியமான ஒரு விஷயத்த கண்டிப்பா கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதுதான் பிளேட்லெட் கவுண்ட்ஸ், அதாவது ரத்த தட்டணுக்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. நம்ம டெங்கு ஃபீவர் வந்த சமயத்துல இங்க நிறைய பேருக்கு மறுபடியும் மருத்துவர்கள் ரத்த பரிசோதனை செஞ்சாங்க. சோ அதுல என்னத்தை கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரத்த தட்டணுக்கள் சொல்லப்படுற பிளேட்லெட் கவுண்ட்ஸ் தான். ஏன் பர்டிகுலரா இந்த பிளேட்லெட் கவுண்ட்ஸ் மட்டும் செக் பண்றாங்க அப்படின்னா, உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத இந்த ரத்த தட்டணுக்களை பார்த்துதான் தெரிஞ்சுக்கலாம். நார்மலா 1 லட்சத்துல இருந்து 3 லட்சம் வரைக்கும் ரத்த தட்டணுக்களுடைய எண்ணிக்கை இருக்கும். இது வந்து நார்மலான வேல்யூ. ஆனா 1 லட்சத்துக்கும் குறைவா இருந்தது அப்படின்னா உங்க குழந்தைகளுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி சுத்தமா இல்லைன்னு அர்த்தம். சோ இந்த ரத்த தட்டணுக்களுடைய எண்ணிக்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வந்தது அப்படின்னா குழந்தைகள் பிகினிங் ஸ்டேஜ்ல மயக்கம் போடுவாங்க, அப்புறம் சுயநினைவை இழப்பாங்க, அதுக்கு பிறகு விபரீதமான விளைவுகள் கூட ஏற்படும். சோ முதல்ல உங்க குழந்தைக்கு ரத்த பரிசோதனை செய்யும் போது அதுல இந்த ரத்த தட்டணுக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத முதல்ல செக் பண்ணுங்க. மருத்துவர்கள் கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா கூட மருத்துவர்களே சொல்லுவாங்க. இந்த ரத்த தட்டணுக்களுடைய எண்ணிக்கையை பொறுத்துதான் உங்க குழந்தை சீக்கிரமா ரெக்கவர் ஆகுமா இல்லையா அப்படிங்கறதையும் சொல்ல முடியும். சோ ரத்த தட்டணுக்களுடைய எண்ணிக்கை ஒருவேளை 1 லட்சத்துக்கு மேல இருந்தது அப்படின்னா குழந்தைக்கு டாக்டர்ஸ் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் மூலமா சீக்கிரமா அவங்கள வெளியில கொண்டு வந்துடலாம். அப்படி இல்லாம ரத்த தட்டணுக்களுடைய எண்ணிக்கை குறைவா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா குழந்தைகளுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்கு. டெங்கு ஃபீவர் வந்த நேரத்துல அதிகமா லிக்விட் ஃபுட்ஸ் எடுக்க சொன்னாங்க. உதாரணத்துக்கு நிலவேம்பு கசாயம், பப்பாளி இலை சாறு, ஆரஞ்சு பழ ஜூஸ் இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம்ஸ் டாக்டர்ஸ் குடிக்க சொன்னாங்க. அப்ப நிறைய பேர் கேட்டாங்க ஃபீவர் இருக்க குழந்தைக்கு இதை நாங்க குடுக்கலாமா அப்படின்ட்டு.
எஸ் அப்கோர்ஸ், கண்டிப்பா இந்த மாதிரி லிக்யூட் ஃபுட்ஸ், லிக்யூட் தண்ணீர் ஆகாரத்தை கண்டிப்பா கொடுக்கலாம். ஏன் இந்த மாதிரி உணவுகள் கொடுக்க சொல்றாங்க அப்படின்னா, உடல்ல நீர் வறட்சி ஏற்படும் போது இந்த உணவுகள் அதிகமான அளவுல நீரை தக்க வச்சுக்கும், அதனால எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், பிளேட்லெட் கவுன்ஸோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது தானாவே குழந்தைகள் காய்ச்சல்ல இருந்து வெளியே வந்துருவாங்க. சோ கண்டிப்பா காய்ச்சல் வர நேரத்துல நாம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், முதல்ல மருத்துவர்கள் கொடுக்கற மருந்துகளை கண்டினியூஸா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது விஷயம், 48 மணி நேரம் ஆகியும் காய்ச்சல் விடவே இல்லை அப்படின்னா அடுத்ததா கண்டிப்பா ரத்த பரிசோதனை செய்யணும். இதை மருத்துவர்களே செய்வாங்க. அதை விட முக்கியம், மருத்துவர்கள் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இதை விட முக்கியம், பல பேர் செய்யற ஒரு தப்பு, ஒரு 48 மணி நேரமோ இல்ல 24 மணி நேரமோ ஆகியும் மருத்துவர்கள் கொடுத்த சிகிச்சையினால காய்ச்சல் குறையலனா டாக்டர் சரியில்லை, டாக்டர்ஸ் கொடுத்த ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு வேற டாக்டர் பார்ப்பாங்க, அப்புறம் அந்த டாக்டர் சரியில்லைன்னு வேற டாக்டர் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த தப்பை மட்டும் எப்பவுமே செய்யாதீங்க. அப்படி நீங்க இந்த தப்பை செய்றீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு பணவிரயம், பொருள் விரயம், நேர விரயம் தான் ஏற்படும், ஆனா குழந்தைகளுடைய பிரச்சனைகள் தீரவே தீராது. ஸோ கண்டிப்பா காய்ச்சல் வர நேரங்கள்ல நீங்க ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது. நல்ல மருத்துவர்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கிறது மூலமா உங்கள் குழந்தைகளை காய்ச்சல் மாதிரியான தொற்று நோய்கள்லாம் தவிர்க்க முடியும். சோ இது மட்டும் கிடையாது, காய்ச்சல் வர நேரங்கள்ல மருத்துவர்கள் மருந்துகள் கொடுக்கும் போது நிறைய தாய்மார்கள் அந்த மருந்துகள்ல நிறைய தவறுகள் செய்றீங்க. அதாவது குழந்தைக்கு எவ்வளவு மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்றவங்களோ அதுல இருந்து அதிகமா கொடுக்குறீங்க, சில பேர் கம்மியா கொடுக்குறீங்க, இன்னும் சில பேர் கொடுக்கறத காய்ச்சல் விட்டுச்சுன்னு கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிடுறீங்க. இந்த மாதிரி தவறுகள் செய்யும் போது எந்த மாதிரி விஷயங்கள் பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கறத அடுத்த பதிவுல பாக்கலாம். சோ இந்த பதிவு கண்டிப்பா நிறைய தாய்மார்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் மீண்டும் வேறொரு நல்ல தகவலோடவோ இல்ல ரெசிபியோடவோ உங்களை வந்து சந்திக்கிறேன். இணைந்திருங்கள் தீப்தியுடன். கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.